அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ப டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மாலை மகரஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை கடந்த மாதம் 27ஆம் தேதி நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு நடை திறக்கப்பட்ட நிலையில் 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மகர விளக்கு பூஜை இன்று நடைபெறுவதையொட்டி சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணம் சபரிமலைக்கு இன்று மாலை கொண்டு வரப்படும். அங்கு சிறப்பு தீபாராதனைக்கு பிறகு பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனம் நடைபெறும். இதனை காண ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த வர்ச்சுவல் கியூ முன்பதிவை 80,000த்திலிருந்து 40,000ஆக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு குறைத்துள்ளது. மேலும் இன்று காலை 11:30 வரை மட்டுமே பக்தர்கள் பம்பையிலிருந்து சன்னிதானத்திற்கு மலையேற அனுமதிக்கப்படுகின்றனர். கூட்டத்தை சமாளிக்க சபரிமலை, பண்டிதவளம், பருத்துப்பாறை, பாஞ்சாலிமேடு, புல்லுமேடு பகுதிகளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர ஜோதி தரிசனம் முடித்து திரும்பும் பக்தர்களின் வசதிக்காக பம்பையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 800 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ப டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.